பிடிக்கப்பட்ட சிங்கத்துடன் கொஞ்சினர் கர்ச்சனை விட பயங்கரமாயிருக்கும். ஹலோ காய்ஸ், நான் உங்கள் லைங். இந்த வீடியோ நல்லா பார்க்க போகிறீங்கன்னா ஒரு தரமான வீடியோ தான் கொண்டு வரணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, லோலி மட்டும் ஃப்ரீயாக எடுக்க முடியுமா? எப்படான்னு கேட்டிங்கன்னா, பார்த்தீங்கன்னா மைட்டு ஒரு 37 டைமண்ட் இருக்குது. ஏய், உங்கள்கிட்ட டைமண்ட் இருக்குது, நீ ஃப்ரீயாக ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்லை. சொல்லிட்டு இந்த 3 டைமண்ட்டுமே நான் வந்து ஃப்ரீயாக தான் எடுத்தேன். ஸோ அப்படின்னா 29 ரூபா பர், அதுக்கே 29 ரூபா வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஃப்ரீயாக நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த இது பாருங்கள். ஓகே சார், வீடியோக்கு தான் நீங்கள் புதுசாக வரீங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் முக்கியம் பிகிலு அந்த மாதிரி தான். ஓகே கேஸ் வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த லோல் ரிமோட் ரிமோட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச மூட் லோலி மோட் தான். ஸோ அதுவே என்கிட்ட இல்லை. ஸோ வந்துட்டு 29 ரூபா எப்படா வரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்துட்டு அதுவே இந்த 29 ரூபாயும் நான் ஃப்ரீயாக தான் போட்டேன். ஸோ எப்படி போட்டேங்க இதை பிள்ளை வந்து ப்ரூஃப் போட காட்டுறேன். ஸோ அங்கே ஃபஸ்ட் இந்த லோலி மோட்டை தூக்குவோம். ஃபஸ்ட் இந்த லோலி மோட் ஃபஸ்ட்டு வாங்கிடுவோம். 279 ரூபா இப்போ இருக்கும்போதே வாங்கிடுங்க கைஸ், வேறு லெவலில் இருக்குது. வாங்கிட்டீங்கன்னா அப்பளம் உங்களுக்கு நல்லது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ வந்துட்டு அவ்வளோதான் எக்யூப் பண்ணியாச்சு. ஸோ வந்துட்டு வேறு லெவலில் இந்த மோட்டு பங்கமான மோட்டும் தான் நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், ஏய் பக்கா பக்கம்னு திரிக்கலாம். ஓகே அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீயாக எப்படி எடுத்துடும். ஸோ வந்துட்டு எப்படி இதை ஃப்ரீயாக எடுத்து அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு அது ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ப்ளே ஸ்டோர் இருக்கும், எல்லாத்துக்கிட்டையும் ப்ளே ஸ்டோர் இருக்கும். ஸோ வந்துட்டு அதில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளலாம் நம்ம போக வேணாம். ஸோ வந்து 29 ரூபா ஆஃபர் வந்தால் அதை மட்டும் எப்படி போகிறதுங்கிற மாதிரி ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். ஓகே வாங்க போகலாம். ஸோ வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ரோனிட் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்துட்டு நீங்கள் போட்டிட்டீங்க. ஸோ இதுதான் அந்த ஆப். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டிங்லாம் பக்காவாக இருக்கும் வரக்கூடிய ஆப் வந்து. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கேம் மேத்துல வந்து இந்த குளோனிட் ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வேறு லெவலில் இருக்குது பங்காளிலாம். ஸோ வந்துட்டு நான் வந்து 3 எலக்ட்ராஸ் இதை வச்சு நான் போட்டிருக்கேன். என்னடா சொல்கிறேன், 3 எலக்ட்ராஸ் அப்படின்னீங்கன்னா, ஆமாம் காய்ஸ், 3 எலக்ட்ராஸ் இதை வச்சு தான் நான் போட்டேன். நான் போட்டதே 3 தான், அது வேறு விஷயம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த 3 எலக்ட்ராஸுமே இந்த ஆப் வச்சு நான் போட்டிருக்கேன். அது எப்படி கேட்குறீங்களா? ஸோ வாங்க வீடியோ கொடுப்போம். ஸோ இந்த ஆப்பில் வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபோன் நம்பர் கேட்கும், அதெல்லாம் போட்டுக்கோங்க. அது வந்து வழக்கமாக எல்லாத்துக்கும் கொடுக்குறது தான். ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் உள்ள வந்துங்க. ஸோ இதுதான் இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பஸ் டிக்கெட் இருக்கல, ஸோ அது அங்கே அப்லோட் எப்படின்னு இருக்க பண்ணுங்க, அதுக்குள்ளே போய்க்கணும். ஸோ வந்துட்டு இதுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு அதில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கு தனி அமௌண்ட் வருது. ஸோ ஓகேங்களா? ஸோ அதுக்கு தனி அமௌண்ட் வருது. கீழே கேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேம் விளாண்டா அதுக்கு தனி அமௌண்ட் வருது, தனித்தனி அமௌண்ட் வருது. வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு வேறு லெவலான ஆப் அது. ஸோ வந்துட்டு இன்னுமே ஒர்க் ஆகிட்டுருக்கு, இன்னுமே மணி போட்டு மணி எடுத்துகிட்டு போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ வந்துட்டு அதில் தான் 29 ரூபா ஆஃபர் நான் போட்டுருக்கேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்கும். இப்போ நான் ஏன் பண்ணால் தான் காட்டுறேன் பாருங்க, ப்ரூஃப் இருக்குது, லைஃப் ப்ரூஃபாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ வந்து இதெல்லாம் ஏன் பண்ணால் 10 ரூபான்னு அப்படின்னா 5 ரூபான்னு அர்த்தம், புரியுதாங்களா? எவ்வளோ இருக்கோ அங்கே வந்துட்டு அப்படியே பாதி அமௌண்ட்டாக குறையும். இங்கே இப்போ எங்கிட்ட அமௌண்ட்டை நான் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிட்டேன், அதோடய ஹிஸ்ட்ரி நான் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா 10 ரூபா எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு இது வந்து முன்னாடி எடுத்துருந்து, இப்போ நான் ரீசெண்டாக எடுத்துலாம் கேட்டிங்கன்னா நான் எப்படி ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதெல்லாம் 10 ரூபான் நான் ஃபுல்லாக எடுத்துருந்தான். ஸோ வந்துட்டு நீங்கள் 10 ரூபான்னா 5 ரூபான்னு அர்த்தம் அப்படி, ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு எடுக்கிறதுன்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக் டைமுக்குள்ள போய்க்கணும். ஸோ வந்துட்டு டாக் டைம் போய்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர் ப்ரீபெய்ட் போஸ்ட்பெய்டெலாம் நீங்கள் பார்த்துங்க. ஸோ வந்துட்டு அது வந்து உங்களோட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட ஃபோன் சிம்மே நான் கேட்கும், தமிழ்நாடு என்ன கேட்கும், அதெல்லாம் பண்ணிக்கோங்க. என்ட்ரு ஒரு வந்துட்டு அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோக்கு போகிறீங்க, 35 ரூபா அப்படின்னா என்னோட டாக் டைம் வந்து ஓட ஃபோன் 35 ரூபா. ஸோ 35 ரூபா ஓடுது நான் போட்டேன்னா எனக்கு அங்கே வந்துட்டு இது வந்து வெறும் இது வந்து எப்படி சொல்கிறது, 35 ரூபானா 70 கிலோன்னு வந்து கலாம் போவோம், பாதிக்கு போகணும். ஓகேங்களா கைஸ்? ஸோ அதுதான் இதில் வந்து கேம்ஸ், நீங்கள் வந்து கேம் விளாட்ற மூலமாக வின் பண்ணிக்கலாம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ஃபஸ்ட்டாக ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கும் இந்த கேமு. ஃபஸ்ட்டாக வந்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 500 க்ரோன் அப்படின்னா 250 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு, அப்படி சொலையாக தட்டிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய கேமான்னு நினச்சினா அவ்வளோ பெரிய கேம்லாம் கிடையாது கேஸ், வந்து சிம்பிள் கேம் தான். ஸோ இதுவும் ஒரு கேம் தான். இது என்ன டெம்போலோ அப்படிங்கிறது ஒரு டைம் ஃபிக்ஸடாக கேம் வந்துட்டு அவங்க சொல்கிற டைமுக்கு தான் நம்ம போக முடியும். ஸோ வந்து இந்த கேம் தெரிஞ்சவங்க வந்துட்டு உள்ள போங்க, இது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியான கேம் தான். ஸோ வந்துட்டு இது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொரு நாள் சொல்கிறேன். நான் எடுத்த லைஃப் ப்ரூஃப்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட நான் டாக் டைம் 70 க்ரோனாக பார்த்தது. இப்போங்க எவ்வளோ எடுத்துருக்கேன் மட்டும் பாருங்கள். ஸோ வந்துட்டு நிறையவே நான் வந்து இதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு ஃபுல்லாகவே ஏகப்பட்ட க்ரோன் நான் எடுத்துருக்கேன். இதை வச்சு பார்த்தீங்கன்னா 29 ரூபாய் நிறைய எடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் 35 க்ரோன்னு சொல்லிட்டு, அதாவது 35 ரூபாய்க்கு நிறைய பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ வந்துட்டு அவ்வளோ எடுத்துருக்கேன். ஸோ வந்துட்டு ஏன்னா எலக்ட் பாஸே இதில் வச்சு தான் போட்டேங்கிறப்ப நான் எவ்வளோ எடுத்துக்கிட்டு நீங்களே பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து மெயின் பேலன்ஸில் போவாங்க. ஸோ வந்து ரீடிங் கோடெல்லாம் எடுக்க முடியாது. உங்களுக்கு என்ன ஃபோன் வச்சிங்களோ, இப்போ ஜியோ சிம் வச்சுங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஓட ஃபோன் சிம்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு மெயின் பேலன்ஸில் நம்ம எடுத்துக்கலாம். நீ இல்லை எனக்கு அமேசான் வவுச்சர் இந்த மாதிரினா கூட இதில் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது, இதில் ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்துட்டு நான் ஓட ஃபோன்னால் மெயின் பேலன்ஸில் எடுத்துக்குவேன். ஓகேங்களா? மெயின் பேலன்ஸ் நான் எடுத்து போயிடுவேன். மெயின் பேலன்ஸ் நான் எடுத்துக்கலாம், ஈஸியாக நான் வந்துட்டு கேமில் வந்து டாப்அப் பண்ணிக்குவேன். நான் வந்துட்டு மெயின் பேலன்ஸ் எடுத்துக்குவேன், நீங்கள் வந்துட்டு நீங்கள் அது உங்கள் இஷ்டம். ரீடிங் கோடில் எடுக்க முடியாது. ஸோ வந்துட்டு அது ஆப்ஷன் இன்னும் வரல. ஸோ வந்து வந்தால் பார்த்துக்கலாம்.
ஓகே, இது வந்து என்னோடய லைஃப் ப்ரூஃபு. ஸோ அங்கேயே காட்டிட்டு சும்மா அந்த பத்து பத்துக்கோணு அந்த மாதிரி எடுத்துருந்ததுலாம் இதெல்லாம் நான் நிறைய அப்லோட் ஆகிருக்கும். ஸோ வந்துட்டு இதெல்லாம் டோக்கன் மாதிரியும் கிடைச்சிருக்கும். ஸோ பார்த்தீங்களா எல்லாம் வந்துட்டு இது பண்ணது தான். இந்த கேம்ஸை பார்த்துலாம். ஸோ அந்த கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சிம்பிள் சிம்பிள் கேம் தாங்க. இருந்தால் பார்த்தீங்கன்னா சும்மா பாருங்க, எந்த கேம் நீங்கள் விளாட மாட்டீங்களா, அவர் வந்து 128 ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா 128 பாயிண்ட் இருக்காது. அவரை தாண்டினாலே உங்களுக்கு அந்த 500 கொடுத்துருவாங்க ஒரு நாளுக்குள்ளே தாண்டினவரை. 128 பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியாக நீங்களே எடுத்துருவீங்க. இந்த எப்படி இந்த கேமில் எல்லா கேமுமே உங்களுக்கு தெரிஞ்ச கேமாக தான் இருக்கும். சரிங்களா பிளாஸ், இப்போங்க இதெல்லாம் பாருங்க சிம்பிள் கேம் தான். சரி சரி, விடுங்க விடுங்க, இதெல்லாம் சிம்பிள் மேட்ரு, இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. நான் பார்த்துங்க பாருங்களேன். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கேம் தான். ஸோ வந்துட்டு தட்டி தட்டி உள்ளே போகிறது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கேம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்கும், தெரியாமல் இருக்கலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ வந்துட்டு 128 பாயிண்ட் எடுத்தால் அவர் வந்து நீங்கள் பீட் பண்ணி போயிடலாம். ஸோ அது 128 பாயிண்ட் எடுத்து அது உங்கள் இஷ்டம், ஒரு 200 பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களால் தொடக்கூட முடியாது. ஸோ வந்துட்டு அந்த 250 மொத்தம் காசையும் அப்படி சொல்லையாக தட்டி போயிடல. ஒரு வீக்லி மந்த்லி கூட போட்டால் நீங்கள் வந்து ஒரு 2-3 மேட்ச் போட்டிங்கன்னா. ஸோ வந்துட்டு வேறு லெவலான கேம் இது, நிறைய கேம் இருக்கும். ஸோ வந்து அந்த எல்லா கேமே நீங்கள் விளாட கேமாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து வேறு லெவலான கேம் இதெல்லாம் 128 பாயிண்ட் தான் இருக்கார். அவர் நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் தான் கெத்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்பு. ஓகே, லைஃப் ப்ரூஃப் எல்லாமே நான் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி கையில் காசு இருக்குது, கையில் இருக்க காசை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஆப் வச்சு ஈஸியாக வந்துட்டு ஏர்ன் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர் டாப்அப் பண்ணிட்டு போங்க. கேமை கேமாக பாருங்கள். ஸோ வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஓகே கேஸ், தேங்க்யூ கேஸ்.